ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா ஸ்டோரிஸ். இப்போ பார்க்க போகிறது எபிசோட் 9 பார்ட் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோடில் குவாங்கையும் எர்சியையும் கிளாஸை விட்டு வெளியே அனுப்புறாரு ப்ரொஃபஸர். அதுக்கு ஒரு சாக்கா இப்போ குவாங் சொல்கிறத பார்க்கலாம். குவாங் எந்திரிச்சு நின்று எர்சிக்கு அடிபட்டுருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாமான்னு கேட்குறான். ப்ரொஃபஸரும் ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ குவாங் எர்சியை கூட்டிட்டு வெளியில் போகிறான். எர்சி கேட்குறா, நீ என்ன பர்பஸாக தானே இன்னைக்கு அந்த உடஞ்ச சீட்டில் உட்கார வச்சிருக்கேன்னு. அதுக்கு குவாங் சொல்கிறான், சத்தியமாக அந்த சேர் உடஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்போல்லாம் உன்னை பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு பேட் லக்காகவே இருக்குது அப்படின்னு எர்சி திட்டுறா. இத்தனைக்கு இன்னைக்கு நான் ராசி பலனில் எனக்கு 5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, உன்னால் எல்லாமே எனக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு எர்சி திட்டிகிட்டு இருக்கு. குவாங் சொல்கிறா, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பார்க்கும்போது பேடாக பிஹேவ் பண்ணிட்டேன், அதுக்காக இப்போ அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான். ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்க சொல்லி கொடுக்குறான். அதுக்கு எர்சி சொல்கிறா, இவ்வளோ நல்லவன் நீ கிடையாது, சடனாக ஏன் உங்ககிட்ட இவ்வளோ மாற்றம், எனக்கு ட்ரிங்க் கொடுக்குற, சீட்டெல்லாம் பக்கத்தில் பிடிச்சி வச்சிருக்க, உண்மையை சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அதுக்கு குவாங் சொல்கிறான், சரி நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன், உனக்கு விவியே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு எர்சி சொல்கிறா, ஆமாம் அவள் என்னோட ரூம்மேட் தான் அப்படின்னு. ஓ எனக்கு இப்போ தான் புரியுது, இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை பிரைப் பண்ண பார்க்குறியான்னு கேட்குறா. ஓ நீ இப்படிப்பட்டவன் தானே, இதெல்லாம் போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவதானே அப்படின்னு திட்டுறா. அதுக்கு குவாங் சொல்றான், இல்ல அதெல்லாம் அப்போ நடந்துச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன் அவள்கிட்ட. எர்சி, விவி மேல உனக்கு கிரஷ் இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு குவாங் ஆமான சொல்ல வரதுக்குள்ள இவ பேக் எடுத்து அடிக்க போறா. நீ எனக்காக என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பா நான் விவி கிட்ட உன்னை பத்தி நல்லதா சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முதற்கொண்டு உன்னால நான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்றா. குவாங் சரி சாரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு போறான். எர்சி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு, நல்ல வேலைக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படி டாக்டர் ஏதாவது பிரச்சனைனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்னு சொல்றா. குவாங் சொல்றான், என்னோட இன்டென்ஷன் எதுவுமே தப்பு இல்லை, ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறான். உனக்கு எப்படி காம்பன்சேட் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு கேட்கிறான். எர்சி உடனே சொல்றான், சரி எனக்கு எம்இ ஃபுட்டு ட்ரீட்டாக கூட அப்படின்னு கேட்குறா. குவாங் வா போலான்னு கூப்பிடுறா. அதுக்கு எர்சி சொல்றா, எனக்கு 3 வேலையும் வாங்கி தரணும், இந்த நிலைமையில நான் எப்படி கெஃபட்டேரியாவுக்கு நடந்து போக முடியும், க்ரௌட்ல நின்று என்னால் ஃபுட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குவாங், சரி பரவாயில்ல, 3 வேலையும் நானே உங்கள் டாமெண்ட்ரிக்கு வந்து ஃபுட்டை கொடுக்குறேன், உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் வரேன்னு சொல்கிறான். எர்சியும் ஓகேன்னு சொல்லிடுறா. சொன்ன மாதிரியே குவாங் எர்சிக்காக ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கான். பரவாயில்லையே உன் வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன், என்னோட வார்த்தைகளை நான் என்றைக்குமே தவற விட்டதில்லை, நான் சொன்ன சொன்னபடி நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் 2 வாங்கியிருக்கேன், ஒன்று உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே எர்சி கேட்குறா, நான் 2 பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்கும் கொண்டு வந்திருக்கேன். அவன் அதை பார்த்து நக்கலாக சிரிக்கும் போது எர்சி கேட்குறா, ஓ 1 பிரேக்ஃபாஸ்ட்டை விவிக்கு கொடுக்கணுமோ, இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு, நான் ஒன்றும் அவ்வளோ மடைச்சி கிடையாதுன்னு சொல்கிறா. உடனே குவாங் கேட்குறான், ஏன் விவி இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்கான், எர்சி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ அவளோட ரூம்மேட் தானே, உனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு கேட்குறா. அதுக்கு எர்சி, ஆமாம் எனக்கு தெரியும், உன்ட்டையே நான் சொல்லணும், இந்த திங்ஸ் எல்லாம் எனக்காக வாங்கி கொடுத்துட்டு என்னை விலை கொடுத்து வாங்கிட முடியாது, நான் ஒரு ஃபுட் லவர் தான், அதுக்காக என் ஃப்ரெண்டெல்லாம் இந்த விஷயத்துக்காக விற்க மாட்டேன்னு சொல்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், உன்னை பிரைப் பண்ணுறதுக்காக தான் நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன். அதுக்கு எர்சி கேட்குறா, அப்போ ஆமாம் நீ ஒத்துக்கிறியா. அதுக்கு குவாங் சொல்கிறான், ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் மறைக்கவே மாட்டேன், உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீனில் குவாங்கும் விவியும் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க கேமில். குவாங் அது விவின்னு நினச்சி சேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் கேட்குறான், ஏன் நீ அப்செட்டாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு எர்சி ரிப்ளை பண்ணுறா, நான் லவ்வில் ஃபாலோ ஆகலான்னு இருந்தேன், ஆனால் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அதுக்கு ஒன்றுமே புரியாத குவாங் என்னன்னு கேட்குறான். அதுக்கு எர்சி சொல்கிறா, என்ன மாதிரி போன யாருக்கு தான் பிடிக்கும். அதுக்கு குவாங் ரிப்ளை பண்ணுறான், உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன், சரி உன் மூட மாத்திரத்துக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்கிறான். எங்கன்னு கேட்குறா எர்சி. அவங்க 2 பேரும் கேமில் ஒரு மின்மினி பூச்சி இருக்க கூட்டமான இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எர்சி சொல்கிறா. உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்னு கேட்குறான். அதுக்கு ஆமான்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் குவாங் அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மேலே நிறைய பட்டாசெல்லாம் வெடிக்க விடுறான். இதை பார்க்குற எர்சி ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் குவாங் மனசில் விவி தான் இருக்குது. ஸோ விவி கைப்பிடிச்சிருக்க மாதிரி நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எர்சி கேட்குறா, எதுக்காக இவ்வளோ ரொமான்டிக் ஆகிட்டா சடனாக, என்னை நீ லைக் பண்ணுறியான்னு கேட்குறா. நீ என்னோட கேமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் இப்போ உன்னை விட ஒரு லெவல் அப்பில் இருக்கேன் அப்படின்னு குவாங் சொல்ல போய் எர்சி கேட்குறா, ஓ மாஸ்டரை விட நீ அடுத்த லெவலுக்கு போயிட்டியான்னு கேட்குறா. ஃபைனலாக குவாங் என்னோட ஒய்ஃப் ஆயிடுறியான்னு கேட்குறான். அதுக்கு எர்சி, இவன்
என்ன லவ்வா சொல்றானா அப்படின்னு யோசிச்சுட்டு சேரின்னு சொல்றா. ஒரு சைட் குவாங் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான், எர்சி நம்மளையும் ஒருத்தையும் விரும்புறான்னு அவளும் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றான். விவி சோகமா லைப்ரரியில உட்காந்துட்டு, நான் ஏன் கேம்ல லாகின் பண்ண இவ்வளவு யோசிக்கிறேன், எனக்கு என்னதான் ப்ராப்ளம்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. சரி இப்போ இதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் தனக்கு தானே சொல்லிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல விவியும் அவங்க ரூம்மேட்ஸும் ரூம்ல எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. விவிக்கு ஒரு கால் வருது, அது யாருன்னா ஃபென்டங் கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, உங்க வீடியோ தான் நம்பர் ஒன்னா இருக்கு ஓட்டிங்ல, ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம். அதனால வீடியோ கான்டெஸ்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கீங்க. நானுமே பர்சனலா அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாங்க. விவி தேங்க்ஸ்னு சொல்றா. அதுக்கு அவங்க, எங்க கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவும் இந்த வீடியோவை பார்த்தாங்க, இந்த வீடியோவை எங்க கம்பெனியே டேக் ஓவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எங்க ஐடியாஸையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்கள்ட்ட இருந்து இந்த வீடியோட ரைட்ஸை நாங்க வாங்க விரும்புறோம்னு கேக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கேமோட ரைட்ஸை கொடுக்க வில்லிங்கா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு விவி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறா. இது என்னோட வீடியோ மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் கொலாபரேட் பண்ணி பண்ணோம், எப்போ உங்களால டிசைட் பண்ணி சொல்ல முடியும்னு அந்த எக்ஸிகியூட்டிவ் கேக்குறாங்க. அதுக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆகும்னு சொல்றா. ஒரு வழியா விவியும் அவங்க ரூம்மேட்ஸும் ரொம்ப ஜாலி மூடுக்கு வந்துடுறாங்க. ஜியோலிங் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. விவியும் எங்களை காக்க வைக்காத சீக்கிரம் சொல்லுன்னு கியூரியாசிட்டியில கேக்குறாங்க. அதுக்கு விவி சொல்றா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் வீடியோ ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, அந்த ரைட்ஸை ஃபென்டங் கம்பெனி இப்ப கேக்குறாங்க. ஜியோலிங் கேக்குறா, அவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரிய ஆளான்னு. அதுக்கு விவி சொல்றா, ஆமா ஃபென்டங் கம்பெனி எப்பயுமே பர்சன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும்தான் நான் விவின்னு தெரியும், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்றா. ஜியோலிங் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. சரி இப்ப போய் நீங்க எல்லாம் படிங்க, நான் போய் கேம்ல லாகின் பண்றேன்னு விவி சொல்றா. கரெக்டா விவி லாகின் பண்ணும் போது நேஹே மெசேஜ் பண்றாரு, இங்க வந்து என்ன பாருன்னு. விவி, ஏன் எனக்கு இவ்ளோ நர்வஸா இருக்குன்னு நினைச்சுக்கிறா. அதே டைம்ல யூவும் விவிக்கு மெசேஜ் பண்றாரு, என்னாலதான் எல்லாம் நடந்துச்சு, என்ன மன்னிச்சுக்கோ. அதுக்கு விவி என்ன ஆச்சுன்னு கேக்கும் போது யூ ரிப்ளை பண்றாரு, பிசினஸ் முடிஞ்சோட்டி நாங்க டிரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ ஓகேயா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யூ சொல்றாரு, இப்போ நாங்க ஓகே தான், நாங்க ட்ரக்ல மோதாம ஒரு ட்ரீல போய் மோதிட்டோம், அது இல்லாம நேஹே என்ன காரை விட்டு கீழே தள்ளனால நான் தப்பிச்சிட்டேன், ஆனா என்னாலதான் நேஹே கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருந்தாரு. அதுக்கு விவி கேக்குறா, என்ன சீரியஸா சொல்றியா அப்படின்னு. நான் போய் நேஹேவை ஸ்ட்ரைட்டா பாக்குறேன்னு உடனே கிளம்புறா. நேஹே பாக்குறதுக்காக விவி ஓடி வரா, நீங்க எதுக்கு ரெஸ்ட் எடுக்காம ஆன்லைன்ல இருக்கீங்க. அதுக்கு நேஹே, நான் இப்ப ஓகே ஆயிட்டேன்னு சொல்றாரு. விவி சொல்றா, இப்ப பிளே பண்ற டைம் கிடையாது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறா. அதுக்கு நேஹே சொல்றாரு, இல்ல நான் விளையாடல. விவி கேக்குறா, உங்க தலை இப்ப எப்படி இருக்கு, இன்னும் வலிக்குதா அப்படின்னு. நேஹே சாரி கேக்குறாரு, இன்னைக்கு கேம்ல உன்னை நான் தனியா விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு விவி சொல்றா, இந்த இன்ஜுரி எல்லாம் கம்பேர் பண்ணும் போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விவி சொல்றா, ஃபென்டங் கம்பெனில இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நம்மளோட வீடியோட ரைட்ஸை கேக்குறாங்க, நான் என்ன ரிப்ளை பண்ணிட்டோன்னு கேக்குறா. அதுக்கு நேஹே, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்றாரு. ஏன்னு கேக்குறா விவி. அதுக்கு நேஹே சொல்றாரு, என்னோட செல்போன் நம்பர் இதுதான், நம்ம நேரா தான் பேசிக்கணும். உடனே நேஹையோட நம்பரை சேவ் பண்ணிக்க. விவி ரிப்ளை பண்ற, என்னோட போன் தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால என்கிட்ட போன் நம்பர் இல்லைன்னு. நேஹே, அது பரவாயில்ல, என்னோட நம்பரை நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. விவி எக்ஸைட்மெண்ட்ல, எங்க மீட் பண்ணலான்னு கேக்குறா. எங்களோட குயின் யூனிவர்சிட்டிக்கு வர முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு நேஹே சொல்றாரு, சரி நான் கேம்பஸ்க்கு வந்துடுறேன், நீ எப்போ ஃப்ரீயாவான்னு கேக்குறாரு. அதுக்கு விவி, நாளைக்கு 11:30 எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும். அதுக்கு நேஹே, நான் ஈஸ்ட் கேட்ல 12:00 ஷார்ப் ஆயிருப்பேன்னு சொல்றாரு. ஒரு ஆர்வத்துல விவி, 11:35 வந்துருங்க, என்ன ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்னோட எல்லா தாட்ஸையும் நானே ஏன் இப்படி காட்டி கொடுக்குறேன், ஒரு ஹாஃப் அன் அவர் கூடவா என்னோட ஈகர்னஸ் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது, சரி நாளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல விவி நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கா. ரூம்மேட்ஸ் எல்லாம் என்ன புரியாம ஜியோலிங் கேக்குறா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சுத்திட்டு இருக்குன்னு. விவி கேக்குறா, என் கூட கிளாத்ஸ் வாங்குறதுக்கு ஷாப்பிங் யாரெல்லாம் வரீங்கன்னு. எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங்ல எஸ்சி கேக்குறா, விவி இது வரைக்கும் ஷாப்பிங் வந்ததே இல்ல, அவ வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிசி சொல்றா, இதுதான் லைஃப்ல சர்ப்ரைஸே. விவி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஏஞ்சல் மாதிரி வரா. இத பாக்குற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய பொழந்துட்டு அவ அழகா ரசிச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தாங்கின பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.